நம்ம பாலிவுட் ஆக்ட்ரஸ் ஐஸ்வர்யா ராய் பற்றின 10 ஃபேக்ட்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரமாக ப்ரோக்ராமுக்கு போகலாம். லெட்ஸ் கோ. ஐஸ்வர்யா ராய் ஆர்கிடெக்சர் படிச்சுக்கிட்டே மாடலிங் பண்ணிட்டு இருந்தாங்க. 1994 மிஸ் வேர்ல்ட் வின் பண்ணாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆர்யா வித்யா மந்திர் ஸ்கூலில் தாங்க இவங்க படிச்சிருக்காங்க. ஸ்கூலில் ரொம்ப பிரில்லியன் ஸ்டூடெண்ட்டாக இருந்ததுனால இவங்க தான் ஸ்கூல் ஹெட்டாக இருந்தாங்களாம். 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே இவங்க கேம்லின் பென்சிலுக்காக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் இவங்களோட ஃபர்ஸ்ட் ஆட். இவங்களோட பயணம் தமிழ் படத்தில் இருந்தாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மணிரத்னம் டைரக்ஷனில் இருவர் படம் மூலமாக தான் இவங்க முதல் முதலாக அறிமுகமாயிருக்காங்க. ஐஸ்வர்யா ராய் நார்மலாகவே அழகாக தான் இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் அழகாக தெரியறதுக்காக ஃபேஸ் நோஸ் போன்ற இடத்துலலாம் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி இன்னும் ரொம்பவே அழகாயிட்டாங்க. ஷங்கர் டைரக்ஷனில் பிரசாந்த் ஐஸ்வர்யா நடித்த படம் தான் ஜீன்ஸ். இந்த படம் மூலமாக தான் ஐஸ்வர்யாவுக்கு ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் அமைஞ்சதுன்னே சொல்லலாம். இவங்க ட்ரெயின்டு கிளாசிக்கல் டான்ஸர் அண்ட் அது மட்டும் இல்லாமல் மியூசிக்கும் முறைப்படி 5 வருஷமாக கற்றுக்கிட்டாங்க. ஐஸ்வர்யா ராயும் அபிஷேக் பச்சனும் 2000 நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நிறைய படங்களும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. குரு படத்தோட ப்ரீமியர் மீட்டில் அபிஷேக் நியூயார்க்கில் ஐஸ்வர்யா ராய்க்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. பண்ண அடுத்த செகண்டே யோசிக்காமல் ஐஸ்வர்யா ஓகே சொல்லிட்டாங்களாம். இவங்களோட ஒரிஜினல் ஐ கலரே க்ரீனிஷ் ப்ளூ கலர் தான். லண்டனில் இருக்கிற ஒரு மியூசியமில் ஐஸ்வர்யாக்காக ஒரு வேக்ஸ் ஸ்டாச்சுவே வச்சுருக்காங்களாம். இந்த மாதிரி செலிப்ரிட்டிஸ் பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்க மறக்காமல் பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.